உள்ள இறைவனின் அருளால் எமது ஃபஸ்ஹைஹு திலாவா பாடத்தில் இந்த வாரமும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லா. நாம் தற்பொழுது அஹ்காமுல் மீமிஸ் சாக்கினா வத்தன்வீன் என்ற சட்டங்களில் சென்ற வாரங்களில் கடைசியாக அல் இதுகாம் பற்றி பார்த்தோம். அதாவது இணைத்தல், சுகூன் பெற்ற மீம், அதே போன்று தன்வீனுக்கு பின்னால் வார்த்தைய ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை இதுகாம் செய்ய வேண்டும். அது இரண்டு வகைப்படும், உன்னாவுடன் உன்னா இல்லாமல் என்ற விடயங்களை பார்த்தோம். அந்த வகையில் சென்ற வாரத்தில் நாம் இதனுடைய அடையாளங்களை எப்படி குர்ஆனில் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் அந்த வரிசையில் சுகூன் செய்யப்பட்ட நூனை குறைவாக இதகாம் செய்வதின் அடையாளம் பாருங்கள். அதாவது சுகூன் பெற்ற நூன் தன்மையின் இந்த இரண்டுடைய சட்டங்களை பொறுத்தவரையில் இந்த இரண்டுக்கும் பூர்த்தியாக நாம் இதுகாம் செய்ய வேண்டும், குறைவாக இதுகாம் செய்ய வேண்டும் என்று இரண்டு வகைகளாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது எப்படி திருக்குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு பின்னால் நபியுடைய தோழர்கள் எப்படி திருக்குர்ஆனை ஓதினார்களோ அதில் இருந்து தஜ்வீதுடைய உலமாக்கள் சட்டங்களை வகுத்து தந்தார்கள். அவர்கள் ஓதிய ஓதலை அடிப்படையாக வைத்துத்தான் சட்டங்கள் வகுக்கப்பட்டனவே ஒழிய சட்டங்களை ஆரம்பத்தில் தொகுத்துவிட்டு அதனை வைத்து ஓதவில்லை. ஆகவே இதனைத்தான் நாம் ஆரம்பத்தில் கூறினோம். திருக்குர்ஆன் எப்படி இறைவனிடத்தில் இருந்து இறங்கியதோ அதே முறைப்படிதான் இதுவரைக்கும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். கியாம நாள் வரைக்கும் அப்படித்தான் ஓதுவோம். ஆகவே அந்த இறங்கிய விதத்தை நபி சஹாபாக்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள், நபி அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்களோ அதனை வைத்து சட்டங்களை தஜ்வீதுடைய உலமாக்கள் அமைத்திருக்கிறார். இந்த வகையில் தான் இந்த சட்டங்களுக்குரிய சில அடையாளங்களையும் தஜ்வீதுடைய உலமாக்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இப்படி எமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டி தந்திருக்கிறார். சுகூன் செய்யப்பட்ட நூனை நூனை பூர்த்தியாக இதுகாம் செய்வதன் அடையாளம், நூன் அதில் இருக்கக்கூடிய சுக்கூனை நீக்கப்படும், அதனுடைய சுக்கூனை நீக்கப்பட்டு வரும் இரண்டிலும். அதாவது பூர்த்தியாக இதுகாம் செய்வதாக இருந்தாலும் குறைவாக இதுகாம் செய்வதாக இருந்தாலும் இரண்டிலும் முதலில் நூனில் இருக்கக்கூடிய சுக்கூன் நீக்கப்படும். பூர்த்தியாக இதுகாம் செய்வதற்கு அடையாளமாக இரண்டாவது அந்த ஹர்ஃபில் ஷத்தாவை அடையாளமிட்டிருப்பார்கள். இங்க பாருங்கள், அயஹ்சபு அல் அயஹ்சபு அல் அயஹ்சபு அல் யக்திரையில் அயஹ்சபு அல் என்று சொல்லும் பொழுது முதலில் இருக்கக்கூடிய அந்த நூன் பூர்த்தியாகவே மறைக்கப்பட்டு விடுகிறது. பூர்த்தியாகவே இரண்டாவது லாமில் இணைக்கப்பட்டு நேரடியாக ஹம்சாவில் இருந்து நாம் லாமுக்கு தாண்டி செல்கிறோம். அன் என்ற சத்தம் சிறிது கூட வராமல் அயஹ்சபு அல். இரண்டாவதை பாருங்கள், குறைவாக இதுகாம் செய்வதற்குரிய அடையாளமாக லையக்துர, அதே போன்று ஃபமை அமலை பாருங்கள், நூனில் இருக்கக்கூடிய சுக்குன் நீக்கப்பட்டிருக்கிறது, எமலில் சத்தாவை போடப்படவில்லை. இதன் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், குறைவாக உண்ணா செய்வோம், குறைவாக உண்ணாவில்லை மன்னிப்போம், குறைவாக இதுகாம் செய்கிறோம். குறைவாக இதுகாம் என்று சொல்லும் பொழுது முதல் எழுத்துடைய சப்தம் மிகுதமாக இருக்கிறது. பாருங்கள், ஃபமை, இதுவரைக்கும் நூனில் தான் இருக்கிறோம், யமல் என்று சொல்லும் பொழுதுதான் யாவை ஆரம்பிக்கிறோம், ஃபமை யமல் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், நூனுடைய உண்ணாவை மிகுதம் வைத்திருக்கிறோம். நூன் வெளியாகக்கூடிய இடத்தில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த மஹ்ரஜ் இல்லாமல் ஆக்கப்பட்டு அதனுடைய உண்ணா மிகுதமாக இருக்கிறது. நாம் நூனையும் மீமையும் அதனுடைய சட்டங்களை வித்தியாசமாக பார்ப்பதற்கு காரணமாக கூறுகின்ற பொழுது இந்த இரண்டும் இரண்டு இடங்களில் இருந்து வெளியாகக்கூடியவை, வாயில் இருந்தும் மூக்கில் இருந்தும் வெளியாகக்கூடியவை.
ஆகவே வாயிலிருந்து வெளியாகக்கூடிய பகுதி இங்கே இணைக்கப்பட்டு விடுகிறது. மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த உண்ணா தரிக்க மிகுதமாக இருக்கிறது. ஆகவேதான் குறைவான உண்ணா என்று இங்கே நாம் இதற்கு சொல்கிறோம். என்று நாம் என்ன செய்ய வேண்டும், உண்ணாவுடன் இந்த இடத்தில் அந்த நூனை யாவில் நுழைய வைத்து நாம் உதவி. அதே போன்று தன்வீனை பார்க்கும் பொழுது தன்வீனை அதனையும் இரண்டு வகையாக வைத்திருப்பார்கள். அதாவது பூர்த்தியாக நாம் நுழைய வைப்பது, குறைவாக நாம் நுழைய வைப்பது, இதுகாம் செய்வது. நுழைய வைப்பது என்று சொல்லும்போது இணைப்பது நுழைய வைப்பது அனைத்தும் இதுகாமை குறிக்கக்கூடியவை. இதில் என்ன செய்திருப்பார்கள், தன்வீனை அடுத்தடுத்ததாக அடையாளப்படுத்திருப்பார்கள். இங்கே பாருங்கள், ஃபத்ஹத்தைனை பாருங்கள், ஒன்றுக்கு மேல் இன்னொன்று இல்லை, ஒன்றுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்திருக்கும். தம்மத்தைனை பாருங்கள், ஒன்றுக்கு அடுத்தது இன்னொன்று வந்திருக்கும். கசரத்தைனும் அவ்வாறே வந்திருக்கும். இதன் இப்படித்தான் இதுகாமுக்கு என்ன செய்வார்கள், அடையாளம் இடுவார்கள். நான் ஆரம்பத்தில் சுக்கூன் பெற்ற நூனுக்கு கூறியதை போன்றே இங்கேயும் என்ன செய்திருப்பார்கள், பூர்த்தியான இதுகாமுக்கு அடையாளமாக இரண்டாவது ஹர்ஃபில் சத்தாவை வைத்திருப்பார்கள். இங்கே பாருங்கள், ஃபவைலுல்லில் ஃபவைலுல் பாருங்கள், ஃபவைலுன் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு நூன் அங்கே இறுதியில் இருக்கிறது. அதாவது தன்வீன் என்று சொல்லும் பொழுதும் அடிப்படையில் அது ஒரு நூன். ஃபவைலுன் என்று நாம் சொல்லாமல் ஃபவைலுல் என்று சொல்கிறோம். என்ன செய்கிறோம், அந்த நூனை பூர்த்தியாகவே மூக்கில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த இதுகாமும் இல்லாமல், அதே போன்று வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த எழுத்துடைய இடமும் இல்லாமல் பூர்த்தியாகவே நாம் லாமில் இருந்து இரண்டாவது லாமுக்கு ஃபவைலுல் என்று இருக்கக்கூடிய அந்த லம்மாவில் இருந்து இரண்டாவது லில் முசல்லியின் இருக்கக்கூடிய முதல் லாமுக்கு நாம் தாவுகிறோம். எனவே இங்கே நாம் முதல் வரக்கூடிய அந்த நூனுடைய இரண்டு பகுதிகளையும், மூக்கு வாய் இரண்டு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய உச்சரிப்புகளை உச்சரிக்காமல் நாம் பூர்த்தியாக இந்த இடத்தில் நாம் இதுகாம் செய்கிறோம். ஃபவைலுல்லில் முசல்லின் இதை பாருங்கள், அந்த ஹரக்கத்களை சொன்னதை போன்று அடுத்தடுத்ததாக வைத்திருப்பார்கள். அதே போன்று குறைவாக நாம் ஒன்னா செய்வதற்கு அடையாளமாக சொன்னபடியே அந்த ஹரக்கத்களை அடுத்தடுத்ததாக வைத்திருப்பார்கள். ஃபத்ஹத்தேன் தம்மத்தேன் கஸ்ரத்தேன் பாருங்கள், ஒன்றுக்கு மேல் இன்னொன்று இல்லாமல் அடுத்தடுத்ததாக வந்திருக்கிறது. அதே நேரம் இரண்டாவது எழுத்தில் சத்தா போடப்படாமல் இருக்கும். பாருங்க, ஷர்ரை ஹைரை என்பதை பாருங்கள், சத்தா வரவில்லை, யாவில் சத்தா வரவில்லை. அதே போன்று ராவில் இருக்கக்கூடிய ஃபத்ஹத்தைன் அடுத்தடுத்ததாகத்தான் வந்திருக்கிறது, ஒன்றுக்கு மேலால் ஒன்று இணைந்து வரவில்லை. எனவே இது குறைவான இதுகாமுக்கு உரிய அடையாளம். அதாவது சத்தா வரவில்லை என்று சொன்னால் குறைவான இதுகாம் என்று இணைத்துக் கொள்ள வேண்டும். குறைவான இதுகாம் என்று சொல்லும் பொழுது நாம் அங்கே இணைப்பதோடு உண்ணா இருக்கிறது, உண்ணா செய்ய வேண்டும். பாருங்கள், என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் அந்த ஷர்ரன் என்று இருக்கக்கூடிய அந்த நூனுடைய மூக்கில் இருந்து வரக்கூடிய பகுதியை மிகுதம் வைத்திருக்கிறோம். அதாவது உண்ணா ஷர்ரையர ஷர்ரன் என்று நாவுடைய நுனி முரசில் பல்லுக்கு உள்ளே உள்ள அந்த பகுதியில் பைத்து படுவதை நாம் இல்லாமலாக்கி அதனை யாவில் நுழைய வைத்து உண்ணாவை நாம் தரிக்க வைத்திருக்கிறோம். ஆகவே இது இதுகாமுடைய குறைவான இதுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஒமை அமல் மிஸ் காலதர் ஷர்ரையர. தயிப் அடுத்ததாக பாருங்கள், இதில் விதிவிலக்காக கூடிய சில சட்டங்களை தாம் இதை பார்க்க இருக்கிறோம். அதாவது வாவ் அல்லது யா சுகூன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரே வார்த்தையில் வந்தால் அங்கே நாம் இவ்வகாரசான் செய்து ஓதுகிறோம், இதுகாம் செய்ய மாட்டோம். அதே பாருங்கள், வரையப்பட்டிருக்க குறிப்பு, சுக்குன் செய்யப்பட்ட நூனை யா அல்லது வாவால் ஆகும். ஆகவே இவ்விரண்டிலும் நூன் இதுகாம் செய்யப்படாமல் ஓதப்படும். பாருங்கள், குர்ஆனில் இந்த சட்டத்துக்கு உதாரணமாக நாலு இடங்களில் தான் வந்திருக்கிறது. கின்வானுன் சின்வானுன் அத்துன்யா புன்யானுன் பாருங்கள், கின்வானுன் சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னால் வாவ் வந்திருக்கிறது. நாம் ஆரம்பத்தில் கூறினோம் வாவ் இதுகாமுடைய எழுத்துக்களில் உள்ளவை, அந்த எர்மலூன என்ற அந்த வார்த்தையில் வரக்கூடிய அந்த வாவ்.
அதே போன்று யாவ் இந்த இரண்டும் வந்திருக்கிறது. வந்தால் கூட ஒரே கலிமாவில் ஒரே வார்த்தையில் வந்திருப்பதனால் நாங்கள் இங்கே இதகாம் செய்யாமல் தான் ஓத வேண்டும். கின் வானுன் சின் வானுன் அத்துன்யா யாரும் அத்துய்யா என்று சொல்ல மாட்டார். அப்படி இதகாம் செய்வதாக இருந்தால் அத்துய்யா என்று சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே நாம் இதகாம் செய்வது இல்லை. ஆகவே இப்படி இந்த இதகாமுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அடையாளங்களாக இப்படி அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். இதனை இன்னும் தெளிவாக நாம் புரிவதாக இருந்தால் அந்த தன்வீனுடைய சட்டத்தை நாம் பேசும் பொழுது தன்வீன் ஃபத்ஹத்தேன் கஸ்ரத்தேன் தம்மத்தேன் அடுத்தடுத்து வருவதாக கூறினோம். இதனை நாம் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதாக இருந்தால் இஸ்ஹாரை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்தில் படித்த அதாவது சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் தொண்டையில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஆறு எழுத்துக்கள் ஹம்ஸா ஐன்ஹா கைன்ஹா இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் நாம் அங்கே உன்னா செய்யாமல் பூர்த்தியாக அந்த எழுத்துக்களை நூனை தன்வீனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்பதை பார்த்தோம். அந்த தன்வீனை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து இல்லாமல் ஒன்றுக்கு மேலால் ஒன்றாக அடையாளப்படுத்தியிருப்பார்கள். இந்த இதோ வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீல நிறத்தில் பாருங்கள் இஸ்ஹாருடைய அடையாளம் ஒரு ஹரக்கத்துக்கு மேலால் இன்னொன்று இருக்கிறது. அதே போன்று தம்மத்தேனை பாருங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அதே போன்று கஸ்ரத்தேனும் ஒன்றுக்கு மேலால் ஒன்று இருக்கு. இதற்கு மாறாக இதகாமை பொறுத்தவரையில் அடுத்தடுத்ததாக இப்படி வித்தியாசப்படுத்தி இருப்பார்கள். இது இதகாமுடைய சட்டத்தை பொறுத்தவரையில். அடுத்ததாக சுக்கூன் பெற்ற நூன் தன்வீனுடைய அடுத்த சட்டமாக அல் கல்ப் அதாவது இந்த தர்த்தீபுக்கு இந்த முறைக்கு சற்று வித்தியாசமாக நாம் எடுத்தோம். முதலாவது இதுகார், அடுத்தது இதுகாம், அடுத்ததாக கல்ப். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அதற்கு அல்லது தன்வீனுக்கு பின்னால் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் ஒரே ஒரு எழுத்து பா வருமாக இருந்தால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்வீனை அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது அந்த ஹரக்கத்தை ஒரு இஹ்ஃபாவுடைய மீமாக மாற்றப்பட்டு அங்கே மொழியப்படுகிறது. அதாவது அந்த நூனை நாம் என்ன செய்கிறோம், மீமாக மாற்றுகிறோம். இதை பொறுத்தவரையில் அதாவது சற்று நாம் இந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய அந்த இடத்தை சற்று அவதானித்தால் இது தெளிவாக கூடியதாக இருக்கிறது. அதாவது நூனை பொறுத்தவரையில் நாவுடைய நுனி அன் அன் என்று சொல்லும் பொழுது நாவுடைய நுனி பற்களுக்கு முன்னுள்ள அந்த பற்களுக்கு மேலால் உள்ள பகுதியில் நாவுடைய நுனிப்பகுதி பட்டு தான் நூன் வெளியாகிறது அன் என்று சொல்லும் பொழுது. அதே போன்று பாவை பொறுத்தவரையில் அந்த பா இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருந்து வெளியாகிறது அப் என்று சொல்லி பாருங்கள். அப் பா பி பு என்று சொல்லும் பொழுது இரண்டு உதடுகள் உதடுகளுக்கு மத்தியில் இருந்து வெளியாகிறது. ஆகவே இந்த நூனில் இருந்து இந்த பாவுக்கு நாம் தாண்டுவது ஒரு சிரமமாக இருக்கிறது. உதாரணமாக மின் பாதி பாருங்கள், மின் பாதி என்று சொல்லும் பொழுது மின் பாதி என்று சொல்வது நாம் அப்படியே இவ்வாறு முறைப்படி மொழிந்திருந்தால் அந்த எழுத்தை அதனுடைய இடத்திலிருந்தே மொழிவோமாக இருந்தால் நமது வாய்க்கு மொழிச்சலுக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் இருக்கிறது. இதனால் இயல்பாகவே நிறைய பாசைகளில் அரபு பாசையில் மட்டுமல்லாமல் நிறைய பாசைகளில் இப்படி மொழிச்சல்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது இயல்பை மனித இயல்பு என்ன செய்கிறது, ஒரு எழுத்திலிருந்து இன்னொரு எழுத்துக்கு தாவக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. இதனை நாம் இன்னொரு பாசையில் எடுத்து பாருங்க, உதாரணமாக ஆங்கிலத்தில் எடுத்து பாருங்கள். இன்புட் என்று சொல்லும் பொழுது என் வந்திருக்கிறது, ஆனால் இம்புட்னு சொல்வோம். அதனை மொழியும் பொழுது இம்புட் என்று அங்கே ஒரு எம் உடைய உச்சரிப்பு வெளிவர வருவதை காண்கிறோம். இது ஏன் இயல்பிலே ஒரு சிரமமாக இருக்கும் பொழுது அது இயல்பு அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த வகையில் இந்த நூனில் இருந்து பாவுக்கு நாம் தாவும் பொழுது அங்கே சிரமமாக இருப்பதனால் என்ன செய்தார்கள், நூனுக்கும் பாவுக்கும் சம்பந்தமான ஒரு எழுத்தை தேர்ந்தெடுத்தார். அதாவது நூனுக்கு சம்பந்தமான ஒரு எழுத்தை பாருங்கள் மீம். எந்த வகையில் சம்பந்தம் இருக்கிறது, மீமையும் நூனையும் வெளியாக்கும் பொழுது உன்னா வரும், உன்னா இருக்கிறது. அந்த இரண்டும் உன்னா சம்பந்தப்பட்ட மூக்குடைய மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய அதனுடைய பாதி மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள். அதே போன்று அந்த மீம் பாவோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது, பாவோடு உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து தான் மீமும் பாவும் அம் அப் ரெண்டையும் பாருங்கள் உதட்டிலிருந்து வெளியாகிறது. ஆகவே வெளியாகக்கூடிய இடத்தில் மீமுக்கு பாவோடு சம்பந்தம் இருக்கிறது, வாயில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த இடத்தில் மூக்கில் இருந்து வெளியாகக்கூடிய விடயத்தில் நூனுக்கு மீமோடு சம்பந்தம் இருக்கிறது.
ஆகவே இந்த நூனை என்ன செய்தார்கள், மீமாக மாற்றக்கூடிய ஒரு வகையில் தான் அரபிகள் ஓதியிருக்கிறார்கள், மொழிந்திருக்கிறார்கள். ஆகவே திருக்குரானை பொறுத்தவரையில் இங்கே விசேஷமாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், திருக்குரானில் அந்த இடத்தில் உன்னாவுடன் ஓதப்படுகிறது, உன்னாவுடன் ஓதப்படுகிறது. உதாரணமாக மின் பதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் மிம்பதி, சமீஉம் பசீர், சமீஉம் சமீஉன் என்று சொல்லாமல் சமீஉம் பசீர் என்று ஓதப்படுகிறது. இங்கே பாருங்கள் அந்த 15வது அந்த ஆயத்தில் லனஸ்ஃபஅம் பின்னாசியா, லனஸ்ஃபஅம் லனஸ்ஃபஅன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த தன்வீனுக்கு பின்னால் பா வந்திருக்கிறது. இங்கே நாம் என்ன செய்கிறோம், லனஸ்ஃபஅம் பின்னாசியா என்று சொல்கிறோம். இந்த இடத்தில் பாருங்கள் அந்த தன்வீனை தன்வீனுடைய வளமையாக நாம் எழுதக்கூடிய விதத்தில் எழுதாமல் என்ன செய்திருக்கிறார்கள், அதனுடைய ஒரு ஹரக்கத்தை அப்படியே எழுதி இரண்டாவது ஹரக்கத்துக்கு பதிலாக மீமை, சின்னொரு மீமை அடையாளம் காட்டிருக்கிறார்கள். லனஸ்பாம் பின்னாசியாவை பாருங்கள், லனஸ்பான் என்று ஃபத்ஹத்தைன் வர வேண்டிய இடத்தில் இரண்டாவது ஃபத்ஹாவுக்கு பதிலாக மீமை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எப்படி இதுகாமுக்கு அடையாளங்கள் சொன்னோமோ, இது இக்லாப் அந்த கல்புக்குரிய அடையாளமாக இருக்கு. அங்கே சிறிய ஒரு மீம் போடப்பட்டிருக்கும். அதே போன்று சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பதிலாக என்ன செய்திருப்பார்கள், நூனுக்கு பதிலாக சுக்கூனுக்கு பதிலாக நூனுக்கு மேலாக ஒரு மீமை போட்டிருப்பார்கள். இதுதான் இதற்குரிய அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே லனஸ்பஅம் பின்னாசியா, லனஸ்பஅம் என்ற இடத்தில் நாங்கள் அங்கே குன்னா செய்து ஓத வேண்டும். அதே போன்று சுக்கூன் பெற்ற மீமுக்கு பின்னால் பா வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நாம் அந்த நூனை மீமாக பிரட்டி உன்னா செய்து நாம் ஓத வேண்டும். ஆகவே இறைவனுடைய திருவேதத்தை அவனுக்கு